கொரோனா தொற்று காரணமா நாடு முழுக்க ஊரடங்கு அமல்படுத்தியிருந்தாங்க தமிழகத்திலயும் ஊரடங்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அத்தியாவசியமான பொருட்களை தவிர எல்லாமே மூடப்பட்டிருந்துச்சு குறிப்பா இதுல மதுபான கடைகளும் மூடப்பட்டிருந்துச்சு இதனால பல வருஷங்களுக்கு அப்புறமா தமிழகத்துல மதுவிலக்கு அப்படின்ற ஒரு நிலை உருவாச்சு மது இல்லாம வித்ரா சிம்டம்ஸ் கள்ளச்சாராயம் காய்ச்சறது வீட்லயே பீர் தயாரிக்கிறதுன்னு இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்ச குடிமகன்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா எப்பதான் டாஸ்மாக திறப்பீங்க டாஸ்மாக தயவு செஞ்சு திறந்துருங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைய வச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் மே நாலாம் தேதிக்கு அப்புறமா ஊரடங்குல ஒரு சில தளர்வுகள் கொண்டு வரப்பட்டுச்சு எஸ் அதோட கொரோனா அதிகம் தவிர மே ஏழாம் தேதி திறக்கிறதுக்கான உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க நாடு முழுக்க முடங்கி இருக்க இந்த நிலையில அரசுக்கு வருமானம் எதுவும் இல்லாத காரணத்தினால நோய் பரவலை தடுக்க அரசு பல செலவுகள் செய்ய வேண்டியிருந்த காரணத்தினாலயும் மத்திய அரசு தமிழகத்துக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி பணத்தை தராம இழுத்தடிச்சதுனாலையும் தமிழகத்துல கஜானா காலி ஆயிட்டு இருந்துச்சு சமாளிக்கிற வகையில மதுக்கடைகளை திறக்கறத தவிர வேற வழி இல்லைன்னு பல அரசியல் அறிஞர்கள் சொன்னாங்க இருந்தும் மத்திய அரசு கிட்ட இருந்து ஜிஎஸ்டி பணத்தை வாங்க தவற விட்டு மதுக்கடையை திறக்கிறதா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கடுமையா இந்த விஷயத்தை எதிர்த்தாங்க அது சமூக இடைவெளி முண்டி நிலை ஏற்படும் இதனால மேலும் கொரோனா தொற்று அதிகரிக்கும் ஏற்கனவே பொது முடக்கத்தால வருமானம் இல்லாம வாழ்ற குடும்பத்துல மதுவால மேலும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் அவங்க தரப்பு வாதத்தை வச்சிருந்தாங்க மே ஏழாம் தேதி மதுக்கடைகளை திறந்ததை அடுத்து காலையிலேயே மதுக்கடை முன்னாடி மது பிரியர்கள் முண்டி அடிச்சு சமூக விலகல் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட பேச்சுக்கு கூட ஃபாலோ மதுவை வாங்க போனாங்க இந்த நிலையில ஒரே நாள்ல மத்த மாநிலங்களை விட மூணு மடங்கு மது விற்பனை தமிழகத்துல அதிகமாச்சு மே ஏழாம் தேதி தமிழகத்துல ரூபாய் நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடிக்கு மது விற்பனை ஆச்சு அதே மாதிரி மறுநாளும் மது விற்பனை நூறு கோடியே கடந்து போச்சு எட்டாம் தேதி மட்டும் நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மது விற்பனை ஆயிருந்துச்சு சென்னையில விற்பனை இல்லாததுனால சென்னை மண்டலமான காஞ்சி செங்கல்பட்டு திருவள்ளூர் இதெல்லாத்தையும் சேர்த்து பத்து கோடிக்கும் திருச்சி மண்டலத்துல முப்பத்தோரு புள்ளி பதினேழு கோடிக்கும் மதுரை மண்டலத்துல முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடிக்கும் கோவை மண்டலத்தில் இருபது கோடிக்கும் சேலம் மண்டலத்துல இருபத்தி ஒன்பது கோடிக்கும் மது இருக்கு ரெண்டு நாள்ல தமிழகம் முழுவதும் மொத்தம் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய்க்கு மது இருக்கு சாதாரணமா ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சுல இருந்து எண்பது கோடி வரைக்கும் தான் விற்பனையான நிலையில பண்டிகை காலங்களில் மட்டும்தான் மது விற்பனை கொஞ்சம் அதிகமாகும் அதாவது நூத்தம்பது கோடிய நெருங்கி வரும் இப்படி குடிமகன்கள் ஜெட் வேகத்துல மது பாட்டில்களை வாங்கிட்டு போன நேரத்துல மக்கள் நீதி உட்பட ஐந்து அப்படின்னு நபர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க இத அவசர வழக்கா எடுத்து உயர்நீதிமன்றம் விசாரிச்சு அத அடுத்து உயர்நீதிமன்ற நிபந்தனைகளை பின்பற்றாத காரணத்தினால இன்னையில இருந்து மது கடைகளை மூட உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு

இந்த நிலையில உச்ச நீதிமன்றத்துல உயர் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சாங்க தமிழக அரசு அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்த நிலையில மே பதினேழாம் தேதி வரைக்கும் மதுக்கடைகளை தற்காலிகமாக மூடுற உத்தரவை ரத்து செஞ்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் சிஸ்டம் சார்ந்த எந்த விஷயத்திலயும் தன்னால தலையிட முடியாதுன்னு திட்டவட்டமா கூறியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த வழக்குதாரர்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதத்தை விதிச்சிருக்காங்க இதை எதிர்த்து பல்வேறு கண்டன குரல்கள் எழுந்துட்டு இருந்தாலும் மது பிரியர்கள் எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமான விஷயமா தாங்க இருக்கு